ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த பதிவில் கேட்க இருப்பது வட்டியும் முதலும் சிறுகதை இதுவரை தமிழருவிலிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க வாங்க கதைக்குள் போகலாம் கமலா அந்த கடிதத்தை இரண்டு மூன்று முறை படித்துவிட்டாள் இன்னும் எத்தனை தடவை படிக்கப் போகிறாளோ தெரியாது அவன் தேனில் தோய்த்து அந்த கடிதத்தை எழுதியிருந்தானா என்ன அதில் அவளுக்கு பிடித்த வரிகள் காலேஜில் படித்தாலே வெட்கம் என்பது போய்விடும் போல் இருக்கிறது அத்தனை பேருக்கு நடுவில் நீ என்னை பார்த்து சிரித்தாயே அது நியாயமா மற்றவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் கல்யாணத்துக்கு இருக்கும் பெண் இந்த வரிகளை அவள் படித்ததும் இதழின் ஓரம் புன்னகை மெல்ல தலை காட்டியது அது நியாயமா என்ற கேள்வியிலே அவள் கண் மறுபடியும் மறுபடியும் இடறியது கண் இடறியதும் வாய் புன்முறுவல் பூத்தது அவள் நன்றாக பிட்டில் வாசிப்பாள் என்றார் கமலாவின் அப்பா கோபால் காலேஜில் படிக்கிற பெண்களுக்கு சங்கீதம் கற்றுக்கொள்ளக்கூட நேரம் கிடைக்கிறதா என்று கேட்டார் வந்த பெரியவர் கமலாவை பார்ப்பதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் பதினாறு வயது கடந்து பதினேழாம் வயதில் அவள் நடமாடிக்கொண்டிருந்தாள் இன்டர் பரீட்சை எழுதியிருக்கிறாள் நிச்சயமாக முதல் வகுப்பில் பாஸ் பண்ணிவிடுவாள் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை என்னவோ மேலே படிக்க வேண்டுமென்று ஆசை ஆனால் தகப்பனாருக்கோ நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்துவிட வேண்டுமென்ற எண்ணம் இவ்வளவு தூரம் படிக்க வைத்திருக்கிறீர்கள் இன்னும் இரண்டு வருஷங்கள் பொறுக்கக்கூடாதா ஒரு வகையாக பிஏ பரீட்சையும் எழுதி விடட்டுமே என்று யாராவது சொல்வார்கள் இவள் பிஏ பட்டம் பெற்று உத்தியோகத்துக்கு போகப் போகிறாளா என்ன வீட்டில் சோம்பேறியாக பொழுதுபோக்குவதை விட காலேஜுக்கு தான் போய் வரட்டுமே என்று அனுப்பினேன் ஆயிற்று நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டால் அப்புறம் இவளுக்கு சாமர்த்தியம் இருந்தால் பட்டத்தை பெற்றுக்கொள்ளட்டுமே வீட்டிலே இருந்து பிஏ பட்டம் பெற முடியுமா அதை சொல்லவில்லை நல்ல பெண் என்ற பட்டத்தை புருஷனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் பெறட்டும் என்று சொல்கிறேன் போமையா சுத்த கர்நாடகமாக இருக்கிறேரே என்று நண்பர் அழுத்து தகப்பனார் தம்முடைய கருத்தையே சாதிக்க பார்த்தார் கமலா தன் தந்தையின் விருப்பத்துக்கு குறுக்கே நிற்கவில்லை ஆகவே அவர் ஜாதகங்களை வாங்கி வந்தார் பார்த்தார் ஜோசியர்களை நாடி ஓடினார் நல்ல இடமாக ஒன்று தட்டுப்பட்டது பையன் உதவி இன்ஜினியராக இருக்கிறான் இருபத்தைந்து வயசாகிறது சொத்தும் இருக்கிறது ஜாதகம் பொருந்தியிருக்கிறது மனிதர்களும் நல்ல குடும்பம் என்று தோன்றுகிறது அவர்கள் பெண் பார்க்க வந்திருந்தார்கள் பையன் பார்ப்பதற்கு லட்சணமாகவே இருந்தான் முகத்தில் சுறுசுறுப்பின் ஒளி தவழ்ந்தது அவன் கண்கள் சதா துரு துருவென்று அலைந்து கொண்டே இருந்தன அந்த கூடம் முழுவதையும் சில கணங்களில் பார்த்துவிட்டன முதலில் காப்பி கொண்டு வந்து வைக்க சொல் பிறகு பிட்டில் வாசிக்கலாம் என்று கோபால் சொன்னார் அவள் இரண்டு கைகளிலும் இரண்டு வெள்ளித்தட்டில் இனிப்பு சிற்றுண்டியை கொண்டு வந்து வைத்தாள் மூன்றாவது மனிதர் ஒருவரும் இருந்தபடியால் மற்றொரு தட்டையும் வாங்கி கொண்டு வந்து வைத்தாள் அப்போதுதான் அந்த நியாயமில்லாத காரியம் நடந்தது அவள் காலேஜில் பழகினவளாகையால் அதிகமாக நாணி கோணிக்கொண்டு நடக்கவில்லை ஆனால் வணக்கமின்றியும் நடக்கவில்லை அவள் நடையில் கம்பீரம் இருந்தது நளினமும் இருந்தது கண்ணால் அந்த பையனை நன்றாக பார்த்தாள் ஆனால் அவள் பார்த்ததை யாரும் கவனிக்கவில்லை இப்போது அதாவது அங்கே வந்திருந்த மூன்றாவது பேர்வழியிடம் சிற்றுண்டி தட்டை வைத்தபோது அவள் நிமிர்ந்தே பார்த்துவிட்டாள் ஒரு கணம் பிரமிப்பு தட்டியது அடுத்த கணம் அவள் புன்முறுவல் செய்தாள் அவனும் அவள் முகத்தை பார்த்தான் புன்னகை பூத்தான் அவள் சரசரவென்று உள்ளே போய்விட்டாள் அப்புறம் பிட்டிலை வைத்துக்கொண்டு ஏதோ பாடினாள் மறுபடியும் எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்தாள் அந்த மூன்றாவது பேர் வழியை பார்த்து புன்னகை செய்தது முதல் அவள் நிலை மாறிவிட்டது கிராமத்து வயலில் வரப்போரத்தில் பழக்கமில்லாதவர் நடப்பது போல ஒவ்வொன்றையும் தட்டு தடுமாறிக்கொண்டே செய்தாள் வந்தவர்கள் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு சென்றார்கள் போய் தகவல் தெரிவிப்பதாக சொல்லி போனார்கள் இங்கே கமலாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை ஏனப்பா மறுபடியும் இரண்டு வருஷம் காலேஜில் படித்தால் என்ன என்று கேட்க தொடங்கினாள் மாப்பிள்ளையை உனக்கு பிடிக்கவில்லையா என்று அவர் நேராகவே கேட்டுவிட்டார் அவள் என்ன சொல்லுவாள் அதற்கில்லை என் மனசு சரியாக இல்லை கல்யாணம் பண்ணி கொண்டவுடன் உங்களை பிரிந்து போக வேண்டுமே இன்னும் இரண்டு வருஷங்கள் போடி அசடு என்று அவள் பேச்சை நிறுத்தினார் கோபால் இரண்டு நாள் கழித்து அவர்களிடமிருந்து சமாசாரம் வந்தது பையனுடைய தகப்பனாரே வந்தார் ஜாதகத்தை எங்கள் குடும்பத்து ஜோசியரிடம் காட்டினதில் ஏதோ ஒரு பொருத்தம் இல்லை என்று சொன்னார் இவ்வளவு தூரம் நம்பிக்கை கொடுத்துவிட்டு மாற்றுவதா என்று எனக்கே வருத்தமாக இருந்தது ஆனால் வேறு ஏற்பாடு ஒன்று செய்யலாம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு சம்மதமானால் சொல்லுங்கள் என்றார் அந்த பெரியவர் என்ன என்று நிதானமாக கேட்டார் கோபால் அன்றைக்கு எங்களுடன் வேறொரு பிள்ளை வந்தானே அவன் ஐஏஎஸ் பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கிறான் இப்போது ஏதோ வேலையில் இருக்கிறான் என் தங்கை பிள்ளை நல்ல கெட்டிக்காரன் நானே அவன் ஜாதகத்தை வாங்கி உங்கள் பெண்ணின் ஜாதகத்தோடு வைத்து பார்க்க சொன்னேன் மிகவும் அருமையாக புரிந்திருக்கிறதாம் இந்த மாதிரி அமைவது மிகவும் அருமை என்று ஜோசியர் சொன்னார் கோபாலுக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது தம் பெண் விஷயத்தில் அவருக்கு உள்ள அக்கறையை நினைத்துதான் ஆச்சரியப்பட்டார் அப்படியா கடவுளுடைய சித்தம் அப்படி இருந்தால் அப்படியே நடக்கட்டும் அந்த பிள்ளையும் அவளை சேர்ந்தவர்களும் என் பெண்ணை பார்க்க வேண்டாமா அன்றைக்கே அந்த பையன் பார்த்து விட்டான் நாங்களும் பார்த்தோம் அதுவே போதும் பெண்ணை பற்றி எல்லோருக்கும் திருப்திதான் என்று அவர் சொன்னார் மேலே ஏற்பாடுகள் நடந்தன கமலா இதற்கு ஆட்சேபம் சொல்லவில்லை கல்யாணம் சுபமாக நிறைவேறியது இந்த காட்சிகளெல்லாம் கமலாவின் மனக்கண் முன்னே ஓடின மறுபடியும் அவள் இதழ் ஒரு புன்னகை பூத்தது கடிதத்தின் மேல் மீண்டும் கண் சென்றது காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போனான் என்ற கதையாகிவிட்டது நம் கதை திடீரென்று என்னுடைய மாமா உன் அப்பாவிடம் வந்து எனக்கு உன்னை கேட்டது ஏன் என்று உங்களுக்கு தெரியாது அவர் ஜாதகம் பொருந்தவில்லை என்று சாக்கு சொன்னாராம் அதெல்லாம் சுத்த பொய் காரணம் சொல்கிறேன் நான் என் ஆபீஸ் வேலையாக சென்னைக்கு வந்திருந்தேன் அன்று உன்னை பார்ப்பதற்காக என் மாமா பிள்ளை புறப்படுவதாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் மாமா மாமி ரகு மூவரும் புறப்பட தயாரானார்கள் அப்போது மாமி ஒன்று சொன்னாள் மூன்று பேராக போகக்கூடாது சீனுவும் வரட்டுமே நமக்கு கொடுக்கிற காஃபியை அவனுக்கும் கொடுக்க சொன்னால் போகிறது என்றாள் ஆகவே நானும் புறப்பட்டு வந்தேன் நான் உன்னை அங்கே பார்ப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை நீ என்னை கண்டதும் பிரமித்தது போல நானும் பிரமித்து போனேன் என் மாமா பிள்ளை மகா கெட்டிக்காரன் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதையும் நம்மை அறியாமல் சிரித்து அவன் கவனித்து விட்டான் வீட்டுக்கு வந்தான் அவன் தனியே வந்து என்னை கண்டான் உனக்கு அந்த பெண்ணை முன்பே தெரியுமா என்று கேட்டான் தெரியும் ஆனால் தெரியாது என்றேன் இந்த ஒளிவு மறைவெல்லாம் வேண்டாம் உண்மையை சொல் என்றான் உண்மையை தான் சொல்கிறேன் ஓரளவு தெரியும் ஆனால் பெயர் கூட தெரியாது அவனுக்கு மேலே விசாரிக்க இஷ்டமில்லை நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்கிறாயா என்று கேட்டான் அந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கவில்லை இரண்டாம் தடவையாக நான் பிரமித்தேன் இதோ பார் சீனு நீ அவளை எங்கே எப்படி சந்தித்தாய் என்றெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்க போவதில்லை அவள் உனக்காகவே பிறந்தவள் என்று எனக்கு தோன்றிவிட்டது ஆகவே அவள் கழுத்தில் நீ தாலி கட்டும்படி ஏற்பாடு செய்யப்போகிறேன் என்று சொல்லி என் முதுகை தட்டினான் தன் தகப்பனாரிடம் என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ அந்த பெரியவரையே நேரில் அனுப்பி கதாநாயகனை மாற்றிவிட ஏற்பாடு செய்தான் கல்யாணம் ஆன பிறகு என் அம்மாஞ்சியிடம் நான் சொன்ன சூத்திரத்துக்கு விளக்கம் கூறினேன் அவளை தெரியும் ஆனால் தெரியாது என்று சொன்னேனே அதை விளக்கினேன் மறுபடியும் அவள் கண் அந்த கடிதத்தை படிக்காமல் நின்றது பழைய கனவு மறுபடியும் வந்தது அவள் தகப்பனார் உள்ளே வந்தார் கமலா பிடிவாதம் பிடிக்காதே அந்த பெரியவர் இப்போதுதான் வந்து போனார் அவருடைய பையனுக்கும் உனக்கும் ஜாதக பொருத்தம் இல்லையாம் ஆனால் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஒரு காரியம் நடந்திருக்கிறது நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டுவிட்டு விஷயத்தை சொன்னார் ஐஏஎஸ்க்கு போயிருக்கிறாரா என்று கமலா கேட்டாள் தம் பெண்ணின் மனசிலே கொஞ்சம் சபலம் தட்டுவதாக எண்ணிக்கொண்டார் கமலாவோ இந்த உலகத்திலேயே இல்லை அவள் சொர்க்கலோகத்தில் நடை கொண்டிருந்தாள் ஆமாம் இப்போதும் ஒரு வேலையில் இருக்கிறானாம் கெட்டிக்கார பையனாம் என்றார் கோபால் அவர் கண்ணிலே இருந்த ஒளியே அவர் எத்தனை அறிவாளி என்பதை காட்டுகிறதே கமலா இப்படி சொன்னாள் உடனே நாக்கை கடித்துக்கொண்டாள் அவனையும் பார்த்தாயா சரி ஈஸ்வர சங்கர்பம் அப்படிதான் எல்லாவற்றையும் பொருத்தமாக கொண்டு வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அவர் கமலாவின் பதிலை எதிர்பார்க்காமல் மேற்கொண்டு பேச்சை நடத்த போய்விட்டார் கமலாவின் உள்ளம் அவருக்கு தெரிந்து விட்ட பிறகு அவர் தாமதம் செய்வாரா மீண்டும் உணர்வு வந்து கமலா தன் கையில் உள்ள கடிதத்தை படித்தாள் இறைவன் திருவருளாலும் உன் அதிர்ஷ்டத்தாலும் எனக்கு பரீட்சையில் ஐந்தாவது இடம் கிடைத்தது போல விரைவில் நல்ல வேலையும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னை அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும் நல்ல நாள் பார்த்து அழைத்து வரலாம் என்று அம்மா சொல்கிறாள் அந்த நல்ல நாளை நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ எனக்கு தர வேண்டிய பழைய பாக்கியை நினைவில் வைத்து என்று நினைக்கிறேன் நீ இங்கே வரும்போது வட்டியும் முதலுமாக அதை செலுத்துவாய் என்று நம்புகிறேன் இந்த தடவை வட்டியும் முதலும் என்பதில் அவள் கண்கள் நிலைத்து நின்றன அதை மீண்டும் மீண்டும் படித்தாள் அவள் உடம்பு புல்லரித்தது மறுபடியும் சிந்தனை உலக பிரயாணம் தொடங்கியது அவள் காலேஜில் இன்டர் இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த வருஷம் மேரி ராணி கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள் கல்லூரிக்கு போய்விட்டு வழக்கம்போல் வீட்டுக்கு வருகிறவள் அன்று ஒரு ஆசிரியையோடு நெடுநேரம் பேசி விட்டாள் மற்ற பெண்கள் எல்லாம் போய்விட்டார்கள் ஆசிரியையுடன் பேசிவிட்டு புறப்பட்டாள் வழக்கமாக உடன் வருகிற பெண்கள் யாரும் இல்லை தனியே காலேஜ் வாசலில் வந்து நின்றாள் ட்வெண்ட்டி ஒன் பி பஸ்ஸை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தாள் ஐந்து நிமிஷத்தில் பஸ் வந்தது ஏறி நின்றாள் பஸ் போய்கொண்டிருந்தது கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து கொண்டு வந்தான் கமலாவிடம் டிக்கெட் என்று கேட்டபோது அவள் தான் போகும் இடத்தை சொல்லி ஐந்து ரூபாய் நோட்டை நீட்டினாள் கண்டக்டர் நான் அப்போதிலிருந்து கத்தி கொண்டு வருகிறேன் சில்லறை இல்லை என்று நீங்கள் இதை நீட்டுகிறீர்களே என்று சல் என்று விழுந்தான் அவளுக்கு அவன் சொன்னது தெரியாது என்பதையெல்லாம் நினைக்க அவனுக்கு அவகாசம் ஏது அவனுடைய அலுப்பு அவனுக்கு தெரியும் கண்டக்டர் சில்லறை இருந்தால் கொடுக்க மாட்டேனா என்று கெஞ்சும் துணியில் கமலா சொன்னாள் அப்படியானால் நான் போய் சொல்கிறேனா இறங்கமாக்கீட உங்களுக்கெல்லாம் நல்லதனமாக சொன்னால் தெரியாது டிரைவர் ஹோல்டான் என்று சட சடவென்று வார்த்தைகளை கொட்டினான் கண்டக்டர் கமலாவுக்கு உடம்பு படபடவென்று வந்தது கண்டக்டர் வெறி பிடித்தவனைப் போல பேசுவதை அவள் சகிக்கவில்லை அவள் என்ன செய்ய முடியும் உடம்பெல்லாம் கூசியது கூனி குறுகி நின்றாள் இறங்குவதா வேண்டாமா என்ற யோசனையில் ஈடுபட்டாள் அதற்கு நேரம் ஏது ஏம்மா சும்மா நிற்கிறாய் என்று உரிமினான் கண்டக்டர் அவள் கண்களில் நீர் புறப்பட்டது அதை கையால் மறைத்து கொண்டாள் அப்போதுதான் அந்த குரல் கெட்டது ஏம்பா கண்டக்டர் எவ்வளவு தரணும் என்று மிடுக்கான துணியோடு வந்தது அந்த கேள்வி இரண்டனா காசுங்க என்று ஏளன துணியோடு பேசினான் கண்டக்டர் இதுதானே இந்தா வாங்கிக்கொள் என்று அவன் நீட்டினான் கண்டக்டர் வாய் அதோடு அடைந்துவிட்டது இருபது இருபத்திரெண்டு வயதுள்ள ஆனழகன் ஒருவன் அவளை பார்த்தபடியே அமர்ந்திருப்பதை கண்டாள் தலையை சிறிது தாழ்த்தி தேங்ஸ் என்று சொன்னபடியே அவனிடம் ஐந்து ரூபாயை நீட்டினாள் பரவாயில்லை ரெண்டனா ஒரு பிரமாதம் இல்லை என்றான் அவன் இல்லை இல்லை எனக்கு சில்லறை வேணும் என்னிடம் சில்லறை இல்லையே இரண்டனா கொடுத்து நான் ஏழையாகப் போவதில்லை அவளுக்கு மேலே பேச ஒன்றும் தோன்றவில்லை நீங்கள் யார் உங்கள் விலாசம் என்ன என்று கேட்க வேண்டுமென்று நினைத்தாள் அத்தனை பேருக்கு நடுவில் அப்படி கேட்பதற்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தது அதோடு அந்த போக்கரி கண்டக்டர் வேறு அவர்கள் இரண்டு பேரையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தான் என்ன செய்கிறது என்று புரியாமலே அவள் நின்று கொண்டிருந்தாள் உட்காருங்களிங்கே என்று அவன் சொன்னான் அவள் உட்காரவில்லை அவளை வெட்கம் பிடுங்கி தின்றது அங்கே நிற்பதே மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது நடுவிலே இறங்கி விடலாமா என்று கூட தோன்றியது அதற்குள் அவன் நடுவில் ஓரிடத்தில் இறங்கினான் அவனுக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டுமென்ற ஆவல் அவளுக்கு இருந்தது எப்படி தெரிவிப்பது அவன் பெயர் கூட அவளுக்கு தெரியாதே அவன் போய்விட்டான் அவன் போவதை அவள் பார்த்தாள் சில கணமே அப்படி பார்க்க முடிந்தது அதற்குள் அவன் நடையிலே உள்ள அழகை அவள் மணக்கண்ணிலே படம் பிடித்து கொண்டாள் பஸ் புறப்பட்டு விட்டது அவளும் உட்கார்ந்து கொண்டாள் இப்போது அவள் தவியாய் தவித்தாள் அவரிடம் விலாசத்தை கேட்டிருக்கலாம் பிறகு அப்பாவிடம் சொல்லி ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்கலாம் அவர் யாரோ என்ன பண்ணுகிறாரோ மறுபடியும் நாம் அவரை சந்திக்க முடியுமா என்ன அவள் சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது பஸ் நிற்கும் வந்து நின்றது அவள் சிந்தனை இன்னும் களையவே இல்லை ஏம்மா இறங்கலையா என்று கண்டக்டர் கேட்டபோதுதான் அவள் இந்த உலகத்துக்கே வந்தாள் அந்த மனிதர் உங்களுக்கு சொந்தமோ என்று கிண்டலாக வேறு கேட்டு வைத்தான் கண்டக்டர் மேல் கண்களால் அனலை கக்கிவிட்டு அவள் சரசரவென்று இறங்கினாள் வீட்டுக்கு வந்தது முதல் அவனுடைய ஞாபகம்தான் தம் நன்றியை சரியாக தெரிவிக்கவில்லையே என்ற எண்ணத்துக்கு மேலாக ஏதோ ஒன்று அவள் இதயத்தினுள்ளே குறுகுறுத்தது அன்று முதல் அவள் அந்த பஸ்ஸிலே ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்த்தாள் அவனை காணலாம் என்ற ஆசைதான் உலகம் முழுவதுமே வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தது ஆனால் அவன் மட்டும் வரவில்லை அட பைத்தியமே யாரோ ஒருவனை சில நிமிஷம் பார்த்துவிட்டு இயங்குகிறாயே என்று அவள் நெஞ்சு அவளை பரிகசித்தது ஆனாலும் அவளுக்கு ஆறுதல் பிறக்கவில்லை காலேஜ் படிப்பு நின்றது பஸ் போக்குவரத்தும் ஒழிந்தது இனி அவரை எங்கே காணப்போகிறோம் நாம் நன்றியில்லாத ஜென்மம் ஆகிவிட்டோம் என்று நிச்சயம் செய்து கொண்டாள் மீண்டும் கடிதத்துக்கு தம் கருத்தையும் கண்ணையும் திருப்பினாள் அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதியிருந்தது நினைக்க நினைக்க வேடிக்கையாக இருக்கிறது நான் படிப்பை முடித்துவிட்டு ஐஏஎஸ் எழுத வேண்டுமென்ற எண்ணத்தோடு அது சம்பந்தமான விவரங்களை விசாரிக்க வந்திருந்தேன் திருச்சிராப்பள்ளியில் இத்தனை கூட்டம் பஸ்ஸில் இல்லை சென்னை பஸ் கூட்டம் மகா மோசம் கண்டக்டர்களுக்கு மட்டும் மரியாதையே இல்லை அன்று நான் மயிலாப்பூர் போய்விட்டு வந்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது உன்னுடைய சங்கடமான நிலையை கண்டபோது எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது அத்தனை வீரர்கள் அந்த பஸ்ஸில் இருந்தார்களே ஒருவராவது உனக்கு உதவி செய்ய முன்வரவில்லையே என்ன பட்டணம் இருதயமற்ற பட்டணம் நான் உன்னை நன்றாக கவனித்தேன் டிக்கெட் வாங்கின பிறகு நீ படும் அவஸ்தையையும் கண்டேன் நீ யார் உன் விலாசம் எது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் பட்டணம் போக்கிரிகள் ஏதாவது கதை கட்டி விடுவார்களே ஆதலால் சும்மா இருந்தேன் பஸ்ஸை விட்டு இறங்கின பிறகுதான் நான் பண்ணியது பைத்தியக்காரத்தனம் என்ற எண்ணம் வந்தது இரண்டனா கொடுத்தது அல்ல உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமற் போனது அந்த நிமிஷத்தில் நான் கோழையாகிவிட்டேன் அது முதல் என் மனதில் நீ குடிகொண்டு விட்டாய் உன்னை நினைப்பது தர்மமல்ல சாத்தியமல்ல அறிவல்ல என்றெல்லாம் எனக்கு தெரியும் ஆனாலும் ஏதோ ஒன்று என் மனசிலே அப்படி ஓர் உணர்ச்சியை உண்டாக்கிவிட்டது நான் கனவிலும் நனவிலும் உன்னை எண்ணினேன் அதை பற்றி ஒரு காவியமே எழுதிவிடலாம் இந்த நிலையிலிருந்த நான் அன்று எதிர்பாராமல் உன்னை கண்டபோது மின்சார அதிர்ச்சிக்கு உட்பட்டாற்போலதான் இருந்தது மீண்டும் காண முடிந்ததே என்ற சந்தோஷம் வேறு நீ மாத்திரம் சிரிக்கவில்லை நானும் தான் சிரித்தேன் அதை இப்போது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே கடிதத்தை படித்து முடித்ததும் அவள் முத்துப்பற்கள் நில வீசின உள்ளே தனியே கமலாவும் சீனுவும் இருந்தார்கள் வெற்றிலைப்பாக்கு பழத்துடன் இரண்டனா காசு ஒன்றை ஒரு தாம்பாலத்தில் வைத்து அவள் அவன் முன் நீட்டி இந்தாருங்கள் உங்கள் பழைய பாக்கி என்று சொல்லி சிரித்தாள் அவன் தட்டை நீட்டிய அவளுடைய கையை பற்றி கொண்டு அசல் இது அதற்கு வட்டி இதோ நான் தான் என்றாள் கமலா பேஷ் பேஷ் நல்ல கனவு தேவதை என்று சிரித்தான் அவன் கனவு தேவதை அல்ல நிஜமான தேவதை என்று அவள் சட்டென்று சொன்னாள் சி போக்கிரி என்று அவன் அவள் கன்னத்தை இடது கையால் தட்டினான் மேலே அவர்களால் பேச முடியவில்லை மீண்டும் மற்றொரு கதையில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் அறிவி துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி